ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நாம் இதுவரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப முக்கியமான பயோபாலிமர்ஸ் ப்ரோட்டீன். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹார்சஸ் ஆஃப் செல். ஒரு ப்ரோட்டீன் இல்லாமல் இல்லை ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் செல்லில் எந்த வேலையுமே நடக்காது. எந்த வேலையும்னா எந்த வேலையுமே நடக்காது. யூ கேனாட் மூவ் ஈவன் அ சிங்கிள் ஆட்டம் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன் வித்தின் அ செல். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ப்ரோட்டீன்ற ஒரு மாலிக்குல் இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டிஸையும் தட் செல் கேனாட் பர்ஃபார்ம். இவ்வளவு முக்கியமான அந்த ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு பயோபாலிமர், அந்த பாலிமெரிக் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் அப்படின்னா தே ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்னா என்ன? ஒய் வி ஆர் காலிங் தட் அஸ் அமினோ ஆசிட்? ஒரு அமினோ ஆசிடோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன? ஒரு அமினோ ஆசிட்னா கண்டிப்பாக அதில் ஒரு அமினோ குரூப் இருக்கணும், ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். ஒரு கார்பன் அதோட நாலு பாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குது? ஒரு பாண்ட் வித் அமினோ குரூப், இன்னொரு பாண்ட் வித் கார்பாக்சிலிக் குரூப், பாண்டட் வித் ஹைட்ரஜன் ஆட்டம், ரிமைனிங் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் இட் மே பி எனி குரூப். அது வந்து ஒரு ஹைட்ரஜனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மீத்தேன் குரூப்பாக இருக்கலாம். ஓகே, இட் மே பி எ எனி குரூப். இது என்ன குரூப் இங்கே ஆரில் இருக்கோ அதை பொறுத்து வி கேன் கிளாஸிஃபை த அமினோ ஆசிட்ஸ். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் என்ன? அமினோ ஆசிட்னா உடனே உங்களுக்கு தெரிய வேண்டியது அதில் ஒரு அமினோ குரூப் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ தட் வி ஆர் காலிங் திஸ் அஸ் அமினோ ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அமினோ ஆசிட். ஒரு சென்டர் கார்பன் கனெக்டட் வித் ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், ஒரு கார்பன் வித் அமினோ, கார்பன் வித் கார்பாக்சிலிக், கார்பன் வித் ஹைட்ரஜன். இந்த ஃபோர்த் பொசிஷனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னவாக வேணால் இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அட்டாச் ஆகிருக்கோ அதை பொறுத்து வி ஆர் கோன் கிளாஸிஃபை த அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் நேச்சரில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கில் இருக்குது. பட் கேட்ச் பாயிண்ட் ஓவர் ஹியர், ஒரு செல்லில், ஒரு லிவிங் செல்லில், ஒரு லிவிங் செல்லு நான் மென்ஷன் பண்ணும்போது வாட் எவர் மேபி த லிவிங் செல்லாக இருக்குது, ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், அனிமல் செல்லாக இருக்கலாம், பிளான்ட் செல்லாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், வாட் எவர் மேபி த லிவிங் செல், அதில் மேக்ஸிமம் பாசிபிள் இஸ் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நார்மலி ஆல் த லிவிங் செல்ஸ், ஆல் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் ஒன்லி 20 செலக்டட் அமினோ ஆசிட்ஸ். நேச்சரில் இருக்கிற நூற்றுக்கணக்கான டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸில் எல்லாமே செல்லு உள்ளே இருக்குமானா? கிடையாது. நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ்னு நிறைய நூற்றுக்கணக்கில் நமக்கு நேச்சரில் அவைலபிள். பட் நேச்சர் செலக்டட் சம்திங், செலக்டட் அமினோ ஆசிட்ஸ். அந்த செலக்டட் அமினோ ஆசிட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் எத்தனை தான் இருக்குது? 20. சில புக்ஸில் 21 போட்டிருப்பாங்க, பட் 20 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் தான் தே கோன் மேக் த என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈகோலையில் 3000 to 4000 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் அவைலபிள். இந்த 4000 ப்ரோட்டீன்ஸையும் இந்த 20 அமினோ ஆசிட் வச்சு தான் அந்த பாக்டீரியா தே கோன் மேக். ஒரு ஹியூமன் செல்லில் 30,000 to 40,000 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாசிபிள். இந்த 40,000 ப்ரோட்டீன்ஸும் த செல் கோன மேக் வித் த ஒன்லி த செலக்டட் 20 அமினோ ஆசிட்ஸ். இந்த 20 அமினோ ஆசிட்டை வேறு வேறு காம்பினேஷனில் போட்டு தான் தே கோன மேக் த என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி மேக் பண்ணுது, அதோட ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வி கோன சி த டீட்டெயில்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமினோ ஆசிட்னா அதில் ஒரு அமினோ குரூப்பும் இருக்குது, அதில் ஒரு கார்பாக்சிலிக் குரூப்பும் இருக்குது, ஒரு ஆசிடும் இருக்குது, ஒரு பேஸும் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட், அமினோ இஸ் அ பேஸ் இல்லையா? ஒரு பேஸும் இருக்குது, ஒரு ஆசிடும் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சரை, எல்லா அமினோ ஆசிட்டையும் நம்ம என்ன சொல்லலாம்? தே ஆர் இன் ஆம்ஃபோட்டெரிக் நேச்சர். ஆம்ஃபோட்டெரிக், ஆம்ஃபோட்டெரிக் அப்படின்னா பேஸும் ஆசிடும் ஒரே மாலிகுலில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஆம்ஃபோட்டெரிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் போன செக்ஷனில் நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் என்விரான்மெண்டில் தான் எல்லா மாலிகுலும் இருக்க போகுது. அமினோ ஆசிட்ஸ் ஆர் இந்த வாட்டர் என்விரான்மெண்ட், ப்ரோட்டீன்ஸ் ஆர் இந்த வாட்டர் என்விரான்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தே ஆர் என்ன பர்டிகுலர் பிஹெச்.
அது பிலோ செவனாக இருக்கலாம், ஓகே செவனாக இருக்கலாம், இல்லை அபோவ் செவனாக இருக்கலாம். த பாயிண்ட் இஸ் தே ஆர் இன் அ வாட்டர் என்விரான்மெண்ட், தே ஆர் இன் அ பர்டிகுலர் பிஹெச். ஸோ பிஹெச் என்ன ரேஞ்சில் இருக்கோ அதை பொறுத்து இந்த அமினோ குரூப்புக்கும் பேஸ் குரூப்லேயும் ஒரு அயானிக் ஃபார்ம் தே கேன் கெட் இல்லையா. இந்த இது வந்து அமின் இந்த அமினோ குரூப்பும் காபாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் அயனைஸ் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த பிஹெச் இந்த என்விரான்மெண்ட். அப்போது ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் என்விரான்மெண்ட்டில், ஆசிட் என்விரான்மெண்ட்னா ஹைட்ரஜன் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிடிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசிடிக் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்கும், இதுவும் ப்ரோட்டனேட்டடாக இருக்கும், இதுவும் ப்ரோட்டனேட்டடாக இருக்கும். பேஸ் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்கும், இது வந்து டீப்ரோட்டனேட்டாக இருக்கும், இதுவும் அந்த மாதிரி ஆகிருக்கும், ஓகேவா. அப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில் ரெண்டுமே அயனைஸ்டு ஃபார்மில் நமக்கு இருக்கும். எப்படி இருக்கும், சிஓஓ மைனஸ் இந்த மாதிரி என்ஹெச் த்ரீ ப்ளஸ் இந்த மாதிரி ரெண்டுமே அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கிற இந்த ஸ்டேஜை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்விட்டர் அயானிக் ஸ்டேட், ஓகே அதுக்கு பேர் ஸ்விட்டர் அயானிக் ஸ்டேட் அப்படின்னு பேர், ஸ்விட்டர் அயான் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். எல்லா பிஹெச்லையும் இது ஸ்விட்டர் அயான் ஃபார்மில் இருக்காது, ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில் இட் வில் அட்டைன் போத் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இன் அ அயனைஸ்டு ஃபார்ம். இந்த பிஹெச் ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில் அது அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், பிஐ இல்லைன்னா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட், ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். இந்த பிஹெச் ரேஞ்சுக்கு அந்த வேல்யூக்கு பேர் பிஐ வேல்யூ இல்லைன்னா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு அமினாசிட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு அமினாசிட்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா ஆம்ஃபோடெரிக்னு அதை ஏன் நம்ம சொல்கிறோம், ஸ்பிட்டர் ஏன்னா என்ன, இந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் இப்போ பார்க்க போகிறது அமினோ ஆசிட்டோட கிளாசிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன் அமினோ ஆசிட்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அமினோ ஆசிட் பற்றி நம்ம படிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ் 20 அமினோ ஆசிட்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்ச போதும். ஆக்சுவலி 20 அமினோ ஆசிட்ஸுங்கிறதே கொஞ்சம் இன்கரெக்ட் தான், 19 + 1 அப்படி தான் நம்ம அதை சொல்லணும். 19 அமினோ ஆசிட் ப்ளஸ் 1 இமினோ ஆசிட், ப்ரொலைன் அப்படிங்கிறது இமினோ ஆசிட், இட்ஸ் நாட் அ அமினோ ஆசிட், ஏன்னா அதில் அமினோ குரூப் இருக்காது, அதில் இமினோ குரூப் இருக்கும். பட் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வி ஆர் ஆல் கோன் இன்க்ளூட் எவ்ரி திங் இன் டு த சிங்கிள் கேட்டகரி கால்ட் அமினோ ஆசிட்ஸ். தெர் ஆர் 20 அமினோ ஆசிட்ஸ். இந்த என்டையர் கலெக்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை நம்ம ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ரெண்டு கேட்டகரியானா வெதர் தே ஆர் நான் போலார் ஆர் போலார் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அமினோ ஆசிட் தூக்கி நம்ம வாட்டரில் போட்டால் டிசால்வ் ஆகுமா ஆகாதா, பேஸ்ட் ஆன் தட் வி கேன் டிவைட் த 20 அமினோ ஆசிட்டையும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், நான் போலாரா போலாரா. நான் போலாரில் அகெயின் ரெண்டு கேட்டகரி நம்ம பிரிக்கலாம். நான் போலார்னா நமக்கு புரியும், ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ் இருந்துச்சுன்னா தே ஆர் நான் போலார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமினோ ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னேன், இங்கே ஒரு அமினோ குரூப் இருக்குது, இங்கே ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இந்த ஆர் குரூப் என்னவா வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோ இல்லை ஒரு மீத்தேல் குரூப்போ இல்லைனா ஒரு லாங் ஹைட்ரோ கார்பன் செயினோ இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் பா, இது நான் போலார், தே கேன் நாட் டிசால்வ் இன் வாட்டர், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் நான் போலாராக அகெயின் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கணும், கண்டெய்ன்ஸ் அலிஃபாட்டிக் செயின்ஸ் ஆர் அரோமேட்டிக் ரிங்ஸ், ஓகேவா. இதில் நிறைய அகெயின் சப் டைப்ஸ் இருக்குது, அலிஃபாட்டிக் செயின்ஸ் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிளைசின், அலனைன், வேலைன், லியூசின், ஐசோலியூசின், மெத்தியோனைன், இந்த ஆறு அமினோ ஆசிட்டும் பிலாங்ஸ் டு அலிஃபாட்டிக் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ். அரோமேட்டிக் ரிங்ஸ் இருக்கிற ட்ரிப்டோஃபான், ஃபினைல் அலனைன், இதெல்லாமே அதில் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால, ப்ரோலைன் இதிலெல்லாம் ஒரு பென்சின் ரிங் அரோமேட்டிக் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தே ஆர் பிலாங்ஸ் டு அரோமேட்டிக் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி போலார் அமினோ ஆசிட்ஸையும் அகெயின் நம்ம சப் கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கலாம். போலார்னா என்ன, தே கேன் டிசால்வ் ஆர் தே கேன் இன்ட்ராக்ட் வித் வாட்டர். இதுலேயும் ரெண்டு கேட்டகரி பிரிக்கலாம், என்னென்னா தே மே பி சார்ஜ்டு ஆர் தே மே பி அன்சார்ஜ்டு ஆர் நியூட்ரல். அன்சார்ஜ்டு என்னென்னா as a molecule it is a neutral amino acid,
சார்ஜுடுனா அதில் ஏதோ ஒரு நெட் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இருக்கும். அப்படின்னா அதுலேயே நம்ம இன்னும் ரெண்டு கேட்டகரி போடலாம், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அமினோ ஆசிட்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு அமினோ ஆசிட்ஸ். நெகட்டிவ்லி சார்ஜ்டுனா குளுட்டாமிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட். பாசிட்டிவ்லி சார்ஜ்னா லைசின், ஹிஸ்டிடின், இதெல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த போலாரிட்டி வி ஆர் டிவைடிங் த அமினோ ஆசிட்ஸ் இன்டு கிளாஸஸ், நான் போலார் அமினோ ஆசிட்ஸ், போலார் அமினோ ஆசிட்ஸ். போலார் அமினோ ஆசிட்ஸில் அகெயின் சார்ஜ்டு அன்சார்ஜ், அகெயின் சார்ஜில் பாசிட்டிவ்லி சார்ஜில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம நிறைய சப் கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கலாம். ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அமினோ ஆசிட்ஸ் எப்படி ப்ரோட்டீனை மேக் பண்ணுது. நம்மளோட டாப்பிக்கே ஹெட்டிங்கே ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ இண்டிவிஜுவல் யூனிட் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம், அமினோ ஆசிட்னா என்ன, அதோட டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணி தே கோன் மேக் அ ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட்டோட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா? அமினோ ஆசிட்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஹெட் டெய்ல். ஒரு அமினோ ஆசிட்டையோ இல்லை ஒரு ப்ரோட்டீன் செயினையோ ஒரு அமினோ ஆசிட் சீக்வன்ஸையோ நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா எதில் ஆரம்பித்து எதில் முடிக்கணும், கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த அமினோ குரூப். அமினோ குரூப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதோட என்டையர் லென்த்தை பற்றி பேசிவிட்டு வி ஹவ் டு எண்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். அப்படின்னு என்ன அர்த்தம், டெய்ல் எண்ட் வித் கார்பாக்சிலிக் குரூப், ஹெட் ஸ்டார்ட்ஸ் வித் அமினோ குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு அமினோ ஆசிட் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு அமினோ குரூப் இருக்குது, கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. ஸோ இதை நம்ம கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இது ஒரு அமினோ ஆசிட், இன்னொரு அமினோ ஆசிட், நெக்ஸ்ட் அமினோ ஆசிட் என்ன எதில் ஸ்டார்ட் ஆகும், அகெயின் அமினோ குரூப், கார்பன் கார்பாக்சிலிக் குரூப், இல்லையா? ஸோ இப்போ தே கோன் மேக் அ பாண்ட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடும் இந்த அமினோ குரூப்பும் சேர்ந்து தே கோன் மேக் அ பாண்ட், தே கோன் ரிலீஸ் அ மாலிகுல் கால்ட் வாட்டர். ரெண்டு மோனோமர் ஜாயின் ஆகி வாட்டர் மாலிகுலை இங்கே ரிலீஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு ஆக்சுவலாக பேர் கண்டன்சேஷன். வாட் இஸ் கண்டன்சேஷன், டூ மோனோமர்ஸ் தே கோன் அ ஜாயின் டுகெதர் பை ரிலீஸிங் ஏ வாட்டர் மாலிகுல், தட் ப்ராசஸ் இஸ் கால் கண்டன்சேஷன். இதில் ரிவர்சிபிள் ப்ராசஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறதுனால ஒரு பாலிமர் ரெண்டாக பிரியுதுன்னா தட் இஸ் வாட் கால் ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலைசிஸ் ஏன் அது ஹைட்ரோலைசிஸ்ன்னு சொல்கிறோம், லைசிஸ்னா டிவிஷன், ஹைட்ரோனா வாட்டர், ஹைட்ரோலைசிஸ். கண்டன்சேஷன்னா கண்டன்சிங் ஆஃப் டூ யூனிட்ஸ். ஸோ இங்கே நடக்கிறது கண்டன்சேஷன். இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்டோட எண்டில் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் செகண்ட் அமினோ ஆசிட்டோட ஃபஸ்ட்டில் இருக்கிற அமினோ ஆசிட் குரூப்பும் ரெண்டும் தேகோன கண்டன்ஸ், தேகோன ரிலீஸ் அ வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல்னால் ஒன்றும் புரிஞ்சு கஷ்டம் இல்லை, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமையும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமே ரிலீஸ் பண்ணுது. ஸோ தட் தேகோன மேக் அ பாண்ட் கால்ட் கிளைகோசிடிக் பாண்ட் கால்ட் பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட் ப்ரோட்டீன் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது தே ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் யுனைடட் பை அ பாண்ட் கால் பெப்டைட் பாண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்னாலே உங்களுக்கு பாலிசாக்கரைட்னா ஞாபகம் வர வேண்டியது கிளைகோசிடிக் பாண்ட். அந்த மாதிரி எந்த பாண்டு லிப்பிட்ஸில் கிடையாது. ஸோ பெப்டைட் பாண்ட் அப்படின்னா என்ன, ரெண்டு அமினோ ஆசிட்டுக்கு நடுவில் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்புக்கும் ஒரு அமினோ ஆசிட் குரூப்புக்கும் நடுவில் நடக்கிற கண்டன்சேஷனில் ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டுக்கு பேர் தான் பெப்டைட் பாண்ட். ஃபைன். இப்போது ரெண்டே ரெண்டு அமினோ ஆசிட் மட்டும் ஜாயின் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தெர் ஆர் டூ யூனிட்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், டைபெப்டைட்னு சொல்லலாம், இல்லையா? நாம் டைசக்ரைடில் பார்த்தா அதே மாதிரியான ஒரு யூசேஜ் தான். இங்கே ரெண்டு யூனிட் ஆஃப் அமினோ ஆசிட் இருந்தால் தட் இஸ் கால் கால் டைபெப்டைட், ஆலிகோபெப்டைட், பாலிபெப்டைட். அதுதான் நமக்கு தெரிய வேண்டியது ஆக்சுவல் டேர்ம், பாலிபெப்டைட். நம்ம ப்ரோட்டீன்ஸை ஆக்சுவலி வி ஆர் யூசிங் த டேர்ம் வித் பாலிபெப்டைட். பாலினா மெனி, பாலிபெப்டைட்னா தெர் ஆர் சோ மெனி அமினோ ஆசிட்ஸ் லிங்க் டுகெதர் பை அ பெப்டைட் பாண்ட்ஸ் அண்ட் தே கோன் மேக் அ பாலிமர் ஆஃப் ப்ரோட்டீன் ஆர் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் இன் த பாலிபெப்டைட் ஃபார்ம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது பாலிபெப்டைட். ஒரு பாலிபெப்டைட் நம்ம எப்படி எழுதணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் அமினோ குரூப்,
நிறைய அமினோ ஆசிட்ஸ் அண்ட் யூ ஹவ் டு எண்ட் வித் த காபாக்சிலிக் குரூப். கடைசி அமினோ ஆசிட் எண்ட்ஸ் வித் த காபாக்சிலிக் குரூப். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் ஸ்டார்ட்ஸ் வித் அமினோ குரூப். மிடில் இருக்கிற எல்லா அமினோ ஆசிட்டும் ஜாயின் பை ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சால் போதும் அபவுட் த பெப்டைட்ஸ். ஃபைன். இப்போ நாம் பார்க்க போகிறது ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ். ஃபைன். ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் இல்லையா? இது காம்ப்ளெக்ஸ்னால் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, இதை இதோட ஸ்ட்ரக்சரல் லெவலில் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் ஒரு நாலு லெவலாக நாம் இதை படிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சிங்க, நாலு லெவலாக அது செல் உள்ள இருக்காது. வி ஆர் கோனா அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இன் த ஃபோர் லெவல்ஸ். ஓகே. ஸோ ப்ரைமரி லெவல், செகண்டரி லெவல், டெர்ஷியரி லெவல் அண்டு குவாட்டனரி லெவல். ப்ரைமரி லெவல், செகண்டரி, டெர்ஷியரி அண்டு குவாட்டனரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ப்ரைமரி லெவல்னால் என்னவாக இருக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், இதை கொஞ்சம் டீட்டெயிலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட 20 அமினோ ஆசிட் தான் இருக்குது இல்லையா? ஹியூமன் செல்லில் இல்லை ஒரு பிளான் செல்லில் 20,000 40,000 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அங்கே இருக்குது. இந்த 20 செல்ல ஐ மீன் 20 அமினாசிட்டை மட்டும் வச்சு எப்படி இவ்வளவு வெரைட்டி டைவர்ஸிஃபைடு கலெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக அந்த செல் மேக் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? என்ன சீக்வன்ஸில் அந்த அமினாசிட் அரேஞ்ச் ஆகிருக்கு? நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இங்கே யூஸ் பண்ணேன், த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நம்பர் ஆஃப் அமினாசிட்ஸ் இங்கே முக்கியம் இல்லை, என்ன அமினாசிட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அமினாசிட்ஸ் இங்கே முக்கியம் இல்லை, என்ன ஆர்டரில் அது அரேஞ்ச் ஆகிருக்கு, த சீக்வன்சஸ் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் அப்படின்னு ஒரு வேர்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் 4 லெட்டர் ஐ ஹவ் யூஸ்ட், எல், ஐ, எஃப் அண்டு இ. இந்த 4 லெட்டரை வச்சு என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேர்டு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு அமினாசிட்னு வச்சிங்க, இது ஒரு அமினாசிட், இது ஒரு அமினாசிட், இது ஒரு அமினாசிட்னு வச்சிங்க. ஓகே, வி கேன் ஃபார்ம் த வேர்ட் லைக் திஸ், ஃபைல் மேடப் ஆஃப் த சேம் 4 லெட்டர்ஸ் பட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேர்ட் வித் டிஃப்ரெண்ட் மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஹாவ் த சேம் செட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் பட் என்ன டிஃப்ரெண்ட் ஆர்டர், இங்கே சீக்வன்ஸ் வேறு. த சேம் திங், கிச்சன் அப்படின்னு ஒரு வேர்டு, இதை நம்ம வேற மாதிரி அனகிராம் அரேஞ்ச் பண்ணா வில் கெட் த வேர்ட் திக்கன். ஸோ த பாயிண்ட் என்னன்னா, சேம் 7 லெட்டர்ஸ், சேம் 4 லெட்டர்ஸ், பட் அதை நம்ம வேற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது வேர் கெட்டிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேர்டு வித் டிஃப்ரெண்ட் மீனிங். அதே மாதிரி யூ ஹாவ் த சேம் 20 அமினோ ஆசிட்ஸ், அந்த 20 அமினோ ஆசிட்ஸை நாம எத்தனை காம்பினேஷனில் வேணால் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் ஏ யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் பாலிபெப்டைட், யூனிக் ப்ரோட்டீன் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் மினிமம் லென்த் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 60 அமினோ ஆசிட்ஸ் இருக்கணும். 60 100 அமினோ ஆசிட்ஸ் லென்த் இருந்தால் தான் யூ கேன் கால் தட் ஆஸ் அ ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன். அதுக்கு கீழே இருக்கிறத வி கேன் கால் தட் ஆஸ் ஜஸ்ட் ஆலிகோன் பெப்டைட்னோ இல்லைனா ஒரு பாலிபெப்டைன் தான் நம்ம அதை சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் 60 இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் டு மேக் அ ப்ரோட்டீன்ஸ். 20 to the power of 60 டைம் இருந்துச்சுன்னா கால்குலேட் பண்ணி பார்த்துங்க எவ்வளோன்னு. ஓகேவா? ஸோ இவ்வளவு காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வி கேன் மேக் ஃப்ரம் த பர்டிகுலர் 20 அமினோ ஆசிட்ஸ். இந்த டீட்டெயிலெலாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, வென் வி ஆர் ஸ்டடிங் த ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ரோட்டீன் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு அதோட ப்ரைமரி லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனில் அந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது. மெத்தியோனைனில் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் அமினோ ஆசிட் அதில் புரோயின் இருக்குது, தேர்ட் அமினோ ஆசிட் அதில் கிளைசின் இருக்குது, ஃபோர்த் அமினோ ஆசிட் லியூசின் இருக்குது. அந்த மாதிரி அதில் என்ன ஆர்டரில் அமினோ ஆசிட் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த லெவலில் நம்ம ப்ரோட்டீனை ஸ்டடி பண்ணணும், தட் இஸ் வாட் கால் ப்ரைமரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஃபைன். செகண்டரி லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன்ஸில்
ஒரு ரெகுலர் ரிப்பீட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ரெகுலராக வரும்போது தே கோன் டு மேக் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அது இந்த மாதிரி ஹெலிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஷீட் ஃபார்ம் பண்ணலாம், ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா ஷீட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ஸாக அது உள்ளே ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த ஏரியாஸை நம்ம படிக்கிறதா செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஃபைன், ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஷீட்டாவோ ஆல்ஃபா ஹெலிக்ஸாவோ மட்டும் இருக்க போகிறதில்ல. தேர் ஆக்சுவலி குளோபுலார் ஸ்ட்ரக்சர், குளோபுலார் இல்லைன்னா ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சராக தான் அது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய பாலிபெப்டைட் செயின் வந்து இந்த மாதிரி செயின் ஃபார்முலா அப்படியே இருக்காது, அது இந்த மாதிரி ஒரு குளோபுலார் ஸ்ட்ரக்சராக அது ஃபார்ம் ஆயிடும். நான் போட்டிருக்க மாதிரி அது இடியாப்பம் மாதிரி சுற்றி சுற்றி ஒரு குப்பை மாதிரி அங்கே இருக்காது. ஆக்சுவலி தே ஹாவ் சம் யூனிக் ஸ்ட்ரக்சர். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எவ்ரி ப்ரோட்டீன் தே ஹாவ் த யூனிக்னஸ். அந்த யூனிக்னஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். எப்படி அந்த யூனிக்னஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இல்லையா. ஒரு ஒரு அமினோ ஆசிட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், வெதர் தே ஷுட் பி போலார் ஆர் நான் போலார். கண்டிப்பாக அது போலாராக இருக்கணும், இல்லை நான் போலாராக இருக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குது, வாட்டர் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. இந்த என்டையர் பாலிபெப்டைட் செயினை செல்லோட வாட்டர் என்விரான்மெண்ட்டில் தூக்கி நீங்கள் உள்ளே போடுறீங்க. ஓடல் ஹேப்பன். இப்போது இந்த போலார் அமினோ ஆசிட் எல்லாம் என்ன ட்ரை பண்ணோம், வாட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். நான் போலார் எல்லாம் என்ன ட்ரை பண்ணோம், வாட்டர்லேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு, இன்ட்ராக்ஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் இந்த அமினாசிட் செயினை எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போட்டாலும் த சேம் ஃபினாமினன் கோனா ஹேப்பன். போலார் மாலிகுல் ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் வாட்டர், நான் போலார் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் த இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் த வாட்டர். அப்படின்னா நமக்கு சிம்பிளாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், நான் போலார் எல்லாம் இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் எங்கே இருக்கும், இந்த இன்னர் கோர் ஆஃப் த ப்ரோட்டீன். ஏன்னா சர்ஃபேஸில் இருந்தால் வாட்டரோட ஃபேஸ் பண்ணணும்ட்டு பயந்து போய் அது இன்னர் கோருக்கு போயிடும். நான் போலார் இங்கே ஒரு நான் போலார் இருக்குதுன்னா இந்த ப்ரோட்டீன் எப்படி ஃபோல்ட் ஆகும், இப்படி ஃபோல்ட் ஆகும். இந்த நான் போலார் எங்கே வந்துடும், இன்னர் கோருக்கு வர மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸை அந்த பர்டிகுலர் பிஹெச் இருக்கிற சால்வெண்ட்டில் எடுத்து நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் தே வில் அட்டைன் த சேம் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த பாயிண்ட் தான் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் மாலிகுல்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை ஒரு ஆட்டம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா கூட இட் ஓன்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரே ஒரு அமினோ ஆசிட், இங்கே இருக்கிற நான் போலார் அமினோ ஆசிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு போலார் அமினோ ஆசிட்டை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த என்டையர் சீக்வன்ஸோட ஸ்ட்ரக்சரும் அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே நான் போலார் இருந்தப்போ இது இப்படி ஃபோல்ட் ஆகி இது உள்ளே போய் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அதில் நீங்கள் போலார் அமினாசிட்டை இன்சர்ட் பண்ணிட்டா என்ன ஆகும், இது உள்ளே ஃபோல்ட் ஆகாது, வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் அது ட்ரை பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக த என்டையர் ஸ்ட்ரக்சர் உட் பி அஃபெக்டட், என்டையர் ஃபங்க்ஷன் உட் பி லாஸ்ட். ஸோ த பாயிண்ட் யூ ஹவ் டு ரிமெம்பர், எவ்ரி ப்ரோட்டீன் ஆசிட்ஸ் யூனிக் சீக்வன்ஸ், அந்த யூனிக் சீக்வன்ஸ் வில் டிட்டர்மைன் தேர் யூனிக் ஸ்ட்ரக்சர், that unique structure will perform the unique function. So in the order ரொம்ப முக்கியம், the structure இல்லாமல் அந்த function அது பண்ணவே முடியாது. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், இப்போ the third level tertiary structure. எப்படி இந்த primary sequence secondary level நம்ம படித்தோமோ அதே மாதிரி ஃபைனலாக ஒரு பாலிபெப்டைட் செயின் எப்படி ஃபோல்ட் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக அங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம எங்கே படிக்கிறோம், டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் நம்ம படிக்கிறோம். இப்போ நான் ரொம்ப கவனமாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன், ஒரு பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், எ சிங்கிள் பாலிபெப்டைட் செயினோட அரேஞ்ச்மெண்ட் பற்றி படிக்கிறது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அப்படின்னா வாட் மே பி த குவாட்டனரி ஸ்ட்ரக்சர். நார்மலி ப்ரோட்டீன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல், அதில் ஒரே ஒரு பாலிபெப்டைட் செயின் தான் இருக்குமானா, இல்லை நார்மலி நிறைய சிங்கிள் பாலிபெப்டைட் செயின் இருக்க ப்ரோட்டீன் இருக்குது, பட் நார்மலி ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மோர் தேன் ஒன் பாலிபெப்டைட் செயின். அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய பாலிபெப்டைட் செயின் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் அங்கே ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஹீமோக்ளோபிலில் நாலு செயின் இருக்கும், இம்யூனோக்ளோபிலில் நாலு செயின்ஸ் இருக்கும், ஒரு ஒரு செயினே வி கேன் கால் தட் அஸ் சப் யூனிட் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ரோட்டீன். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய சப் யூனிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனை அங்கே
ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு என்ன அர்த்தம்? குவாட்டனரி ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனோட எல்லா சபினேட்ஸும் ஃபைனலாக எப்படி அரேஞ்ச் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை அங்கே ஃபார்ம் பண்ணுது, அதை தான் நம்ம எங்கே படிக்கிறோம், குவாட்டனரி ஸ்ட்ரக்சரில் நம்ம படிக்கிறோம். ஸோ நாலு டேர்ம் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி அண்ட் குவாட்டனரி. ப்ரைமரினா சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், செகண்டரினா அது உள்ளே இருக்கிற ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸோ இல்லை ஷீட்டோ, அது எல்லாம் சேர்ந்து ஒரு பாலிமர் செயின் எப்படி ஒரு குளோபலர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் டெர்ஷியரி. நிறைய சபினிட்ஸ் எப்படி அசம்பிள் ஆகி ஒரு ப்ரோட்டீனை, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுதுங்கிறது குவாட்டனரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ப்ரோட்டீனோட வேரியஸ் ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய அந்த பாண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோட்டீனுக்கான டெஸ்ட் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதோடய குவான்டிஃபிகேஷன் டெஸ்ட் என்ன, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம் இப்போ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாண்ட், கெமிக்கல் பாண்ட்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இட் மே பி அ கோவலன்ட் பாண்ட் ஆர் நான் கோவலன்ட் பாண்ட்ஸ். கோவலன்ட் பாண்ட்னா நமக்கு தெரியும், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் வாட் கால் கோவலன்ட் பாண்ட். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகலைன்னா தட் இஸ் வாட் கால் நான் கோவலன்ட் பாண்ட்ஸ். கோவலன்ட் பாண்ட்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கர் தேன், மச் ஸ்ட்ராங்கர் தேன் த நான் கோவலன்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். பட் இங்கே ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுல நான் கோவலன்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல், அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய மேஜர் பாயிண்ட். ஏன்னா கோவலன்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுங்க இருக்கிற பெப்டைட் பாண்ட்ஸ் மட்டும்தான் மேஜர் கோவலன்ட் பாண்ட் இன்ட்ராக்ஷன் இன் பிட்வீன் த அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் த பாலி பெப்டைட். பட் அது இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ரக்சராக குளோபலாக ஸ்ட்ரக்சர் நான் இருக்க சொன்ன மாதிரி ஒன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகி அது இந்த மாதிரி ஒரு லாங் பாலி பெப்டைட் செயின் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும்போது நாட் ஓன்லி த பெப்டைட் பாண்ட்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலை, நிறைய நான் கோவலன்ட் பாண்ட்ஸும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. அந்த நான் கோவலன்ட் பாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேஜர் பாண்ட் இங்கே ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் நான் ஏற்கனவே வாட்டரில் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது இஸ் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஒரு எண்டில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் கோனா இன்ட்ராக்ட் ஆர் அட்ராக்டட் பை மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இட் மே பி ஏ நைட்ரஜன் ஆர் இட் மே பி ஏ ஆக்சிஜன் நார்மலி அப்படின்னு என்ன அர்த்தம், இதில் ஒரு நெட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதில் ஒரு நெட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, தே கோன் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்ட். இங்கே என்ன நடக்கலை, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கலை. இது இந்த ஆட்டம் அப்படியே தான் இருக்குது, இந்த ஆட்டம் அப்படியே தான் இருக்குது. இதோட சார்ஜ் இந்த இந்த ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த அட்ராக்ஷன் தான் இங்கே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் தான் இங்கே ஹைட்ரஜன் பாண்ட். இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கான பாண்ட் என்னென்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் தான், இருக்கிறதுலே வீக்கான பாண்டுனா ஹைட்ரஜன் பாண்ட் தான். ஹைட்ரஜன் பாண்டோட வீக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் பாண்ட் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பாண்ட். அப்படின்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரில். இதோட நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு ப்ரோட்டீனில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும்போது டுகெதர் கலெக்டிவ்லி தே கோன் கிவ் எ ஸ்ட்ரென்த் டு த பர்டிகுலர் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இல்லைன்னா தட் ப்ரோட்டீன் கேனாட் அட்டைன் த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிடும். அடுத்த பாண்ட் நம்ம பார்க்க போகிறது அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் அதுலேயே ஆன்சர் இருக்குது. அயானிக் பாண்ட்னா த அயான்ஸ் தே கோன் மேக். அயான்னா என்ன, ஒரு ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்ங்கிறது ஒரு ஆட்டம்னா அதோட அயானிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். குளோரின்ங்கிறது ஒரு ஆட்டம்னா அதோட அயானிக் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அயானிக் ஃபார்மில் இருக்கிற ரெண்டு அயான்ஸ் தே ஆர் பீங் அட்ராக்டட் வித் ஈச் அதர். ஆப்போசிட் அயான்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ் கேட்டயான் ஆனயான் ரெண்டு ஃபார்மில் இருக்கிறது, தே ஆர் பீங் ஆப்போசிட் சார்ஜ்டு அட்ராக்ஷன் அங்கே இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷனுக்கு பேர் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் சம் வாட் ஸ்ட்ராங்கர் தேன் ஆர் மச் ஸ்ட்ராங்கர் தேன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், பட் வீக்கர் தேன் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ நிறைய அயானிக் பாண்ட்ஸும் இங்கே அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் ஒரு ப்ரோட்டீனுக்குள்ள பாசிபிள். தேர்ட் இன்ட்ராக்ஷன் டைசல்ஃபைட் பாண்ட். தெர் ஆர் அமினோ ஆசிட்ஸ் சிஸ்டைன் மெத்தியோனைன் இதிலெல்லாம் சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கும். சல்ஃபர் ஆட்டம்ஸோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னென்னா தே கேன் மேக் சல்ஃபர் சல்ஃபர் பாண்ட்.
டைசல்ஃபைட் பாண்டுன்னு நம்ம இதை சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ரோட்டீன், ஒரு ப்ரோட்டீன் செயினில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செயின், இது ஒரு செயின், இதில் ஒரு சிஸ்டைனிங் இருக்குது, இதில் ஒரு சிஸ்டைனிங் இருக்குன்னா இது ரெண்டுக்கு நடுவில் இட் கேன் மேக் அ டைசல்ஃபைட் பாண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரில் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப், நார்மலி மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் சப் யூனிட், நிறைய சப் யூனிட், நிறைய செயின் அங்கே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு செயின் கேன் பி இன்டர் கனெக்டட் வித் அதர் செயின் பை மீன்ஸ் ஆஃப் டைசல்ஃபைட் பாண்ட். நல்லா ஏன் வச்சுங்க, இட் இஸ் அ கோவலன்ட் பாண்ட். டைசல்ஃபைட் பாண்டில் என்ன இன்வால்வ் ஆகுது, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, ஸோ தட் யூ ஹேவ் டு கால் தட் அஸ் அ கோவலன்ட் பாண்ட். ஸோ டைசல்ஃபைட் பாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் இங்கே. ஏன்னா டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கிறதுனால தான் நிறைய இண்டிவிஜுவல் சப் யூனிட்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அது இன்டர் செயினாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரா செயினாக இருக்கலாம். அதனால தான் இம்யூனோக்ளோபுலின்ஸ் இல்லைனா ஆன்டிபாடிஸ்க்கு ஒரு ஸ்பெக்யூலியர் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது, டைசல்ஃபைட் பாண்ட்ஸ்னால தான் கிடைக்குது. டைசல்ஃபைட் பாண்ட்ஸில் தான் நம்மளோட ஹேர் வந்து கர்லாக இருக்குதா, ஸ்ட்ரைட்டாக இருக்குதா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. ரொம்ப கேர்லாக இருக்கிறவங்களுக்கு டைசல்ஃபைட் பாண்ட்ஸோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கேர்லிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க டைசல்ஃபைட் பாண்ட்ஸோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தெரிய வேண்டியதாக பொறுத்த பாண்ட் ஆஃப் த டைசல்ஃபைட் பாண்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ரோட்டீன் மாலிகூல். இது மாதிரி இல்லாமல் இன்னொரு நான் கோவலன்ட் இன்ட்ராக்ஷன் அங்கே இருக்குது, தட் இஸ் வாட் கால் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட், ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன். ஹைட்ரோஃபோபிக்னு உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, வாட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத பொறுத்து வேறுகவே இந்த ப்ராப்பர்ட்டி கால் ஹைட்ரோஃபோபிக். நிறைய அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணோம், வாட்டர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒன்னோட ஒன்று அக்ரிகேட் ஆகி ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் அது வந்துடும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இதை நம்ம ஜென்ரல் டேர்மில் ஹைட்ரோஃபோபிக் பாண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ்னால் கோவலன்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம், நான் கோவலன்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம். கோவலன்ட் பாண்ட்ஸ்னால் மேஜர் பாண்ட்ஸ் பெப்டைட் பாண்ட் அண்டு டைசல்ஃபைட் பாண்ட், நான் கோவலன்ட் பாண்ட்ஸ்னால் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அயானிக் பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக, வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ், லண்டன் டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் கூட அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஃபைன், ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன்னா என்ன, நமக்கு வீட்டில் எக்கு வாங்குகிறாங்க ஓகேவா, எக்கு தெரியும், எக் இஸ் ப்ரைமர்லி மேடப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இல்லையா. இப்போது எக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து ஸ்பூன் வச்சு சாப்பிட முடியுமானா, முடியாது. ஏன்னா இட்ஸ் என்ன செமி லிக்விட் கொலைடர் ஃபார்மில் அது இருக்கும், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இல்லையா. அந்த அப்போது அதை குக் பண்ணுவாங்க, குக் பண்ணும்போது எக் வில் ஹார்டன். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது, லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது என்ன நடக்குது, குக் பண்ணும்போது என்ன நடக்குது, ஹார்டன் ஆகும்போது என்ன, குக் பண்ணும்போது வி ஆர் அப்ளைங் ஹீட். ஹீட் என்ன பண்ணும், நார்மலாக இட் வில் பிரேக் த பாண்ட்ஸ், இட் வில் டிஸ்டர்ப் த பாண்ட்ஸ், இட் வில் ஸ்பீட் அப் த மாலிகுலர் மோஷன் இல்லையா. அப்படின்னா என்னாகும், நார்மலாக இருக்கிற பாண்ட்ஸ் நேச்சர் அங்கே டிஸ்டர்ப் ஆகும். இங்கே லைசோசைம், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லைசோசைம் அங்கங்கே எக்கில் இருக்குது இல்லையா. இண்டிவிஜுவல் லைசோசைம்னா எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இண்டிவிஜுவல் லைசோசைம்னு வச்சிங்க, இது ரெண்டுக்கு நடுவில் டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும், இது ரெண்டுக்கு நடுவில் டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும், இது டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும், டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு ஒரு யூனிட் ஆஃப் லைசோசைம் இல்லையா, இது ஒரு யூனிட் ஆஃப் லைசோசைம். இந்த மாதிரி நிறைய லைசோசைம் யூனிட்ஸ் அங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஓகே. இதே கூட மேக் த கலெக்ஷன் ஆஃப் லைசோசைம் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் எக். இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணும்போது இதில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், இண்டிவிஜுவல் ப்ரோட்டீன்ஸில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் அங்கே பிரேக் ஆகும், எல்லா ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் அங்கே பிரேக் ஆகும். பிரேக் ஆன உடனே என்னாகும், கொஞ்சம் கூல் பண்ணும்போது அது திரும்பவும் வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் பாண்டோட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் லைசோசைம்ஸ் அங்கங்கே பிரேக் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற சிஸ்டைன் வேற ஏதாவது ஒரு லைசோசைமோட, வேறு ஏதாவது ஒரு லைசோசைமோட, வேறு ஏதாவது லைசோசைமோட, ஐ மீன் சிஸ்டைன் மாலிகுலோட அது இன்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரி அக்ரிகேட் மாதிரி அங்கே ஃபார்ம் ஆகிடும். ஒரிஜினலாக எப்படி தனித்தனியாக இருந்துச்சோ அந்த மாதிரி அங்கே இருக்க முடியாது, மொத்தமாக ஒரு அக்ரிகேட் மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அதை ஃபார்ம் பண்ணிடும். அதனால தான் நமக்கு இண்டிவிஜுவலாக ப்ரோட்டீனாக இருக்கும்போது அது சால்யூபிள் லிக்விடாக தெரிஞ்ச ப்ரோட்டீன்ஸ்,
இன்சாலிபிளாக ஒரு ஹார்டனாக ஒரு ஒரு திக்கான ஒரு முட்டையாக அங்கே நமக்கு மாறிடுது, பாயில்டு ஏக்காக அது சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குது, டீநேச்சுரேஷன் அண்டு ரீநேச்சுரேஷன். டீநேச்சர் ஆனவுடனே ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆகி அது வேறு ஒரு புது ஸ்ட்ரக்சராக ஒரு அக்ரிகேட்டாக அங்கே மாறுறதுனால தான் வி ஆர் கெட்டிங் த பர்டிகுலர் ஹார்டன் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டியது என்ன, ப்ரோட்டீன்ஸ் கேன் பி டீநேச்சர்ட் அண்டு ரீநேச்சர்டு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப கர்லிங் ஹேர் இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ரைட்னர். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு அந்த ஹேரில் சூடு ஹீட் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா, அந்த மிஷின் வெளியில் எடுக்கும்போது அவங்களோட ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரைட்டாக ஃபைன் சில்கி அப்பியரன்ஸில் இருக்கும். இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அவங்களோட கர்லி ஹேரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்கும். அவங்க ஹீட்டை டைரெக்டாக அதில் அப்ளை பண்ணும்போது அந்த டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் அங்கே பிரேக் ஆகி அது வேறு ஒரு இடத்துல பெர்மனன்ட் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகிடும். அப்போ அது ஸ்ட்ரைட் அப்பியரன்ஸ் அங்கே அவங்களுக்கு கொடுக்கும். இது இப்படியே இருக்குமானா, கிடையாது. புதுசாக அங்கே ஹேர் க்ரோ ஆகும்போது புது ஹேர்ஸு ஆக்சுவலாக ப்ரீ ப்ரோக்ராம்டாக அது கேர்லிங் ஹேராக இருந்துச்சுன்னா அந்த கேர்லி ஹேராக தான் அங்கே டெவலப் ஆகும். திரும்ப தே ஹவ் டு டூ த தே ஹவ் டு பர்ஃபார்ம் த பர்டிகுலர் ஸ்ட்ரைட்னிங். ஸோ த பாயிண்ட் என்ன, ப்ரோட்டீன் ஹேஸ் சம் இன்ட்ராக்ஷன், அந்த பாண்டிங் நேச்சர்ஸ் இருக்குது. அந்த பாண்டிங் நேச்சரை வி கேன் டிஸ்டர்ப் வித் த ஹீட் ஆர் அதர் என்வரான்மெண்டல் பேராமீட்டர்ஸ். அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தே வி கேன் டீநேச்சர் த ப்ரோட்டீன்ஸ். தட் இஸ் வாட் கால் ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ரோட்டீன்ஸில் பார்க்க போகிறது ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன் ஆர் டெஸ்ட் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஒரு மிக்சரில் இல்லை ஒரு 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 லிக்விடில் ப்ரோட்டீன் இருக்குதா இல்லையா, இல்லை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பேர் பையூரட் டெஸ்ட், பையூரட் டெஸ்ட் ஆர் பையூரட் ரியாக்ஷன், ஓகேவா. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அகெயின் காப்பர் சல்ஃபேட் சம் அல்கலைன் சொல்யூஷன் அதை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தே கோனா மேக் அ பர்டிகுலர் கலர், ஓகே. ஸோ பையூரட் அப்படின்னா உங்ககிட்ட ப்ரோட்டீன் சொல்யூஷன் இல்லை அன்னோன் சொல்யூஷன் இருக்குது, யூ கோனா ஆட் அ பையூரட் ரியேஜன், அகெயின் காப்பர் டூ சல்ஃபேட் இருக்கிற ஒரு ரியேஜன் ஆட் பண்ணுறீங்க. அதில் இருக்கிற அமினோ ஆசிட் இந்த பையூரட் ரியேஜண்டோட ஆட் பண்ணி தே கோனா மேக் சம் கலர், ஓகே. எவ்வளவு அமினோ ஆசிட் இருக்கோ அவ்வளவு கலர் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் இருக்கிற அந்த அரோமேட்டிக் ரிங்ஸ் தே கோனா டேக் அப் த ரியேஜன், தே கோனா மேக் த கலர். எவ்வளோ அமினோ ஆசிட் இருக்கோ அவ்வளவு கலர் அது ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய ப்ரோட்டீன் இருந்தால் நிறைய அமினோ ஆசிட் இருக்கும், நிறைய அமினோ ஆசிட் இருந்தால் நிறைய கலர் அது ப்ரொடியூஸ் பண்ணும். வி ஆர் கோனா மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் வித் த இன்ஸ்ட்ருமெண்ட் கால் கலோரிமீட்டர். ஸோ கலோரிமீட்டர் இல்லைன்னா ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் ஆர் யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஸோ இதில் எவ்வளோ கலர் ஃபார்ம் ஆகிருக்கிறத இன்டென்சிட்டியை நம்ம கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம்னா, எவ்வளோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், வாட் ஆர் ப்ரோட்டீன்ஸ், பாலிபெப்டைட்ஸ்னால் என்ன, அமினோ ஆசிட்ஸ்னால் என்ன, அமினோ ஆசிட்ஸ் எப்படி பாலிபெப்டைடாக என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணி பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி கன்வெர்ட் ஆகுது, அதோட டைபெப்டைட் பாலிபெப்டைட் டைப்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ், அது எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகிற அந்த பாண்டிங் நேச்சர்ஸ், டீநேச்சுரேஷன் என்ன, அது எப்படி டெஸ்ட் பண்ணுறோம், இந்த டீடைல்ஸில் நம்ம ப்ரோட்டீன்ஸில் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன்ஸோட எக்ஸ்டென்ஷன்னா, வாட் ஆர் என்சைம்ஸ், அதோட டைப்ஸ், அதோட ஃபங்க்ஷன், அது ஆக்சுவலாக என்ன ப்ரின்சிபலில் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா ஃபைனலாக வேகணும் டிஸ்கஸ் சம்திங் பொறுத்த நியூக்ளிக் ஆசிட்ஸ்.